ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே தெய்வ பிள்ளைகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் கத்திற்குள்ளாக அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தையும் உங்கள் யாவருக்கும் தெரிவிக்க கத்தர் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை ஒரு புதிய நாளை கத்தர் கொடுத்தபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் கத்தருடைய நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்திலே கத்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக தெய்வ சமூகத்துக்கு வந்து காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் தேவன் விசேஷமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக்கு கத்தருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவன் மெய்யாகவே அவர் மிகவும் மிகவும் நல்லவராகவே அவர் இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே விசேஷமாக மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஏறக்குரிய இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது எழுபது நாட்கள் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக மக்கள் நம்முடைய தேசத்திலே மாத்திரம் அல்ல உலகம் முழுவதும் பல தேசங்களில் ஒவ்வொரு விதத்தில் லாக்டவுன் ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கோ நம்முடைய தேசத்தில் ஏறக்குரிய இந்த எழுபது நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இது உண்மையிலேயே பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் ஒருவரையுமே ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியாது அமர சொன்னால் அமர மாட்டார்கள் ஒரே இடத்துல இருங்கள் என்று சொன்னால் இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய இந்த எழுபது நாட்கள் நம் தேசத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்கள் ஒரே இடத்துல அதாவது ஒரே பட்டணத்துக்குள்ளாக்கே ஒரே மாநிலத்துக்குள்ளாக்கே ஒரே ஏரியாக்குள்ளாக்கே மற்ற ஊர்களுக்கு கூட கூடாதபடிக்கு இருந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான் எல்லா மனிதரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொல்லுவார்கள் இந்த எழுபது நாட்கள் விசேஷமாக கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதை நாம் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே நான் அநேக தெய்வ பிள்ளைகளை நான் சந்தித்திருக்கிறேன் கத்தருடைய பெரிதான கிருபையிலே இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சபை மக்களை நான் பார்க்காமல் இருந்ததே கிடையாது எப்படி என்று சொன்னால் சபைக்கு தான் மக்கள் வர முடியாதே தவிர சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் ஏரியா ஏரியா வாக்கு பல குழுக்களாக சிறிய சிறிய குழுக்களாக பிரித்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் கத்தருடைய ஊழியத்தை செய்து வருவதற்கு தெய்வன் கிருப செய்தார் கத்தர் வாய்க்க செய்த அந்த பயணங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய ஊழியத்தை நடத்துவதற்கு தங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுத்தபடினாலே அந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே அந்த இடத்துல வந்து கத்தருடைய வார்த்தைகளை கேட்க பாட துதிக்க வசனங்கள் கேட்க ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் இப்போ கத்தருக்குள்ளாக அது உண்மையாக மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான் ஊழியங்கள் தடைப்படாதபடிக்கு கர்த்தர் மிகவும் அற்புதமாக எங்களை நடத்தி வந்தார் இதற்காக ஜபித்த தெய்வ பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்த எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்களுக்காகவும் மீண்டும் ஒரு விசை என் உள்ளத்தின் ஆழத்தில் என்றும் இந்த சபையின் சார்பாக கிறிஸ்துவுக்குள் என் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்திரங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக்கே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தெய்வனுடைய வசனத்தை உங்களுடைய மத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஜெபித்து கத்தருடைய வார்த்தை கேட்போம் ஆவியானவர் நம்மை கத்தருடைய வசனத்துக்குள் நம்மை நடத்துவார் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பார்க்க நல்ல பிதாவே நல்ல ஆசிர்வாதமான காலை பொழுதற்காக இந்த ஒரு புதிய நாளுக்காக கிறிஸ்தவுக்குள்ளாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்கும் தேவ கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய குருவை மிக பெரியது உம்முடைய தயவு உம்முடைய இறக்கம் எங்களால் அளவிட முடியாதது தகப்பனே கடந்த எழுபது நாட்கள் நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு பலன் கொடுத்தீர் எங்களை திடப்படுத்தினீர் எங்களை தைரியப்படுத்தினீர் நீ செய்த அத்தனை உதவிகளுக்காக தொடர்ந்து இந்த காலை நேரம் வசனங்களை தியானிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் எங்கள் தெய்வனாகிய கத்திருத்தாமே எங்களோடு கூட இன்றைக்கு இந்த மாதத்துக்கான வசனத்தை கத்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை நடத்த காலை நேரம் எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்பு இந்த வசனத்தை கேட்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நீர் விசேஷமாக ஆசீர் உதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அடியானை முற்றிலும் அவனுடைய பிரசனத்துக்குள் மறைத்துக் கொள்ளும் அவியானவருடைய நிறைவும் தெய்வீக அபிஷேகத்துக்குள்ளாக நிரப்பும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது என்னுடைய சுயமான வார்த்தையா இல்லாமல் பரிசுத்த ஆவியாக்கிய நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வசனங்களை கொண்டு பேசுவதற்காக என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக தகப்பனே என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் பொறுப்பெடுத்தரலும் நீர் நடத்தும் நீர் சொல்ல ஆகும் நீர் கற்றளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது இந்த மாதத்திலே நீர் எங்களை எவ்விதத்திலே பலப்படுத்த போகிறீர் வழி நடத்தப் போகிறீர் எங்களுக்கு உண்டான காரியங்களை நீ எவ்விதத்தில் சந்திக்க போகிறீர் எப்படி எங்களுடைய தேவைகளை நீர் வாக்க செய்ய போகிறீர் வசனத்தின் வாயிலாய் கற்றர் எங்களோடு கூட பேசும் நீரே நடத்தும் இந்த காலை ஜெபம் எங்கள் அத்தனை பேருக்குமே அது ஆசீர்வாதமாக இருப்பதாக சமாதானமாக இருப்பதாக சந்தோஷமாக இருப்பதாக தேவ பிரசன்னம் அத்தனை பேர் மேலும் நிரம்பி இருப்பதாக பொறுப்படுத்த நடத்தியல்லும் இயேசு நிமித்தமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்லபிதாவே ஆம அருமையானே தெய்வ பிள்ளைகளை கத்தர் மிகவும் நல்லவர் இந்த காலை கர்த்தருடைய வசனத்துக்காக நான் அதிகமாக தெய்வனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு காத்திருந்த பொழுது செபித்திருந்த பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த சில வசனங்கள் இந்த காலை நேரம் நாம் தியானிக்கே வசனத்தை சற்று நம்முடைய கரத்தில் இருக்கிற சத்திய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சத்திய வேதாகமத்திலே குறிப்பாக சங்கீதத்திலே முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதி வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்ரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அதாவது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னவாய் எப்படி இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் கேட்டு என்ற ஒரு வார்த்தைக்கு கவனம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நீதிமான்கள் உடைய ஜபங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு அவர்கள் தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கத்தர் என்ன செய்கிறாராம் கவனிக்கிறார் என்று அந்த வார்த்தை தெளிவாகச் சொல்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கவனிக்கிறார் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் தெய்வ பிள்ளைகளே கவனம் என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை அதாவது நம்முடைய தேவனை குறித்து தேவன் கவனிக்கிறார் என்று சொல்லும் பொழுதே நாம் வேற எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் கலங்க வேண்டும் அவசியம் இருக்காது சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்காது ஒன்றும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார் யாரை கவனிக்கிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது நீதிமான்கள் என்று சொல்லி நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அப்படின்னு அப்போ அந்த நீதிமான்கள் என்று சொன்னால் யார் யார் இவர்கள் அதாவது ரொம்ப சுலபமாக இதற்கு பதில் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்கள் இந்த நீதிமான்கள் உடைய கூப்பிடுதலை கற்றர் கவனிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அருமையான தெய்வ பிள்ளைகளே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான பெற்ற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள் தான் அப்ப இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படுவதற்கு மிக பெரிய ஒரு கிருவை நாம் பெற்றிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அலையிலுயா நல்ல யோசித்து பாருங்க நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை இயேசுவே நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நாம் எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி யோசித்து பார்த்தால் நாம் பாவிகளாக இருந்தோம் இருந்த நம்மை கத்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட வாழத்தக்க நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரொம்ப அற்புதமாக வழிநடத்தி இத்தனை ஆண்டு காலம் அற்புதமாக நம்மோடு கூட இருந்தார் இருக்கிறார் இன்னமும் இருப்பார் ரொம்ப அழகாக நம்மை வழிநடத்தி வருகிறார் தேவ பிள்ளைகளே இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அப்படியானால் அப்போ தேவனுடைய பார்வையும் தேவனுடைய செவியும் தேவனுடைய சிந்தனையும் நீதிமான்கள் மேல் அதாவது உங்கள் மேலும் என் மேலும் மிக மிக கவனமாக இருக்கிறது கத்தனுடைய வசனங்களை வாசிக்கும்போது சில இடங்கள்ல ரொம்ப அழகாக தேவன் தன் பிள்ளைகளை நடத்தி வருகிறதை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கவனம் என்று சொல்லும்பதே தேவச்சனம் நாம் அறிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது சில சமயங்களில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கிற பெரியவர்கள் அல்லது நம்ம வெளியே போகும்பொழுது வீதியிலே நாம் சந்திக்கிற சில பெரியவர்கள் எல்லாம் நம்மை சந்தித்து பார்த்து விசாரித்து பேசி கடைசியாக விடை பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார்கள் அதை எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே நாம் எப்பொழுதுமே இருக்கிறோம் அவர்கள் எப்பொழுதுமே நம்மை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்போ இந்த இடத்துல நல்லா யோசித்து பாருங்க சாதாரண ஒரு மனிதன் நம்ம இடத்துல கொஞ்ச நாள் பழகியிருந்தா கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா கவனமாக இருங்க கவனமாக பயணம் பண்ணுங்க கவனமாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் நம் மேல் வைத்திருக்கிற ஒரு அக்கறை ஒரு பாசம் ஒரு அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது ஆனால் இதில் இன்னும் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னென்று சொன்னால் அவர்களை பார்க்கிலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கவனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது சாதாரணமானது அல்ல இதற்கு தேவன் நம்மேல் கவனம் வைக்கிறதுக்கு இன்னும் மேலாக நம்ம போய் பார்த்தால் பார்க்கும் பொழுது நீதிமான்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் யாரையெல்லாம் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரோ அத்தனை பேர் மேலும் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார் தேவ பிள்ளையே இந்த காலை பொழுதுலே தேவன் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறபடினால் நல்ல யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் பூமி எங்கும் கத்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்போ நீதிமான்களை எவ்வளவு விசேஷமாய் கத்தர் கவனிப்பார் அப்போ நீதிமான்களாக இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவன் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்துவிடாமல் எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டும் நடக்க வேண்டும் பேச வேண்டும் நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் கற்றனுடைய பிள்ளையே கற்றனுடைய ஊழியக்காரர்களே சபை மக்களே நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிகவும் மிகவும் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நீதிமான்கள் என்று கற்றணமை தனித்து மாற்றியிருக்கும் பொழுது பிரித்தெடுத்திருக்கும் பொழுது இந்த பாவ உலகத்திலிருந்து தெய்வன் நம்மை நீதிமானாய் மாற்றினால் வெளியே கொண்டு வந்துட்டார் ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழியவைகள் எல்லாம் அனைத்தும் ஒழிந்து போயினே எல்லாமே புதிதாயினே என்று சொல்லி தேவைப்பிள்ளைகளே அப்படியானால் நம்முடைய சிந்தனை புதிதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் புதிதாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தின் யோசனைகள் புதிதாக இருக்க வேண்டும் பழியவைகள் மீண்டும் வரக்கூடாது அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை தெய்வ பிள்ளைகளே இந்த ஒரு மாதத்தில் யோசித்து பாருங்க இன்றைக்கு ஒரு புதிய மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஒரு புதிய நாளுக்கான தேதியிலே நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஆறாவது மாதம் முதல் தேதி தெய்வ சமூகத்திலே நம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை எப்படி நடத்துவார் ஏறக்குறைய கடந்த இந்த எழுபது நாட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எழுபது நாட்கள் அவ்வளவு சுலபம் அல்ல நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகள் லாக்டவுன் சொல்லும் போதே நிறைய பேருடைய இறுதியத்திலே ஒரு பயம் உண்டாயிற்று திகில் உண்டாயிற்று எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து வேலைகளை குறித்து எல்லோருக்குமே ஒரு பயம்தான் ஒரு அதிர்ச்சி ஆனால் தேவனாகிய கத்தர் நீதிமான்கள் என்று சொல்கிற தெய்வ பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகாக கவனமாக இந்த நாட்களை நம்ம நடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய வேலைகளிலே கற்றர் பாராட்டிய செயல்களை நீங்கள் நினைக்கும் பொழுது கற்றர் உங்கள் மேல் கவனமாக இருந்தாரா இல்லையா என்பதற்கு நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் ஆகவே கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும் நாங்கள் நீதிமான்கள் ஆகவே கத்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருந்தது தேவன் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆச்சரியமாக நடத்தி வந்தார் என்று சொல்லி நீங்கள் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வெளியே சொல்ல முடியும் கத்தருடைய பிள்ளைகளே கவனம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்ம கவனம் உள்ளவராக இருக்கிறார் யோசித்து பார்க்கலாமே அதாவது இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் அது என்ன வார்த்தை என்று சொன்னால் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கச்சர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகம் வரும் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு துன்பம் வராது எனக்கு பாடுகள் வராது எனக்கு அவமானங்கள் வராது எனக்கு சோதனைகள் வராது நீங்கள் பைபிள் நீங்க எந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தா கூட தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதிருங்கள் திகையாதே கலங்காதே நானும் தேவன் என்று சொல்லி உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் ஏன் சொல்லுகிறார் என்று நாம் அறிந்த ஒரு காரியம் அது மிகப்பெரிய ஒரு தவறு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்து தெய்வ நம்மை நீதிமன்களாய் மாற்றின பிறகு பாடுகள் வராது என்று நாம் நினைக்கக்கூடாது பாடுகள் வரும் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் அவமானங்கள் வரும் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த மிக பெரிய ஒரு நெருக்கடியான நாட்கள் என்று சொன்னால் இந்த எழுபது நாட்கள் இந்த எழுபது நாட்களில் தேவன் எங் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் நல்ல சிந்திச்சு பார்க்கணும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டிருக்காரா நம்முடைய தேவைகளை சந்திக்காம உதவி செய்யாம நம்மளை காப்பாற்றாமல் நம்மளை போஷிக்காம நம்மளை அவர் தூரமாக விட்டு விலகி போயிருக்காரா இல்லை அப்படியானால் நீதிமான்கள் மேல் அவர் எவ்வளவு கவனமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் நிமித்தமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஆனால் வசனம் சொல்கிறது நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும் துன்பங்கள் வந்தால் நாம் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தைரியமாக அந்த துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் நான் துன்பத்தின் வழியாக நான் நடந்து போகும் என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவ்வளவுதான் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஒரு சிறிய ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் முதல் முதலாக ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஒருவர் என்னை பார்த்து சொன்னார் பிரதர் நீங்கள் ஊழியத்தை தொடங்குறீங்க அந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுது அதை நீங்கள் அச்சிடுகிற அந்த நோட்டீஸ் பாம்ப்லெட்ஸ் அதுக்குண்டான செலவு எங்களுடையதாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ அதை ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி அதாவது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கன்னட மொழியிலையும் அந்த நோட்டீஸ் அச்சிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை பொழுது ஒரு தெய்வ குடும்பம் அதற்கு பொறுப்பெடுத்து கொண்டார்கள் அதனுடைய செலவு ஏறக்குரிய முன்னூற்றி ஐம்பது தான் இந்த முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்பது தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு தொகை மிகப்பெரிய ஒரு பணம் அது இன்றைக்கு அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்பது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக தோணும் ஆனால் அந்த நாட்களில் என்னுடைய கரத்தில் ஒத்த ரூபாய் என் கையில் இல்லை அருமையான அந்த தெய்வ பிள்ளைகள் என் கரத்தில் அந்த தொகையை கொடுத்துட்டு பிரதர் நீங்கள் போய் நோட்டீஸ் ஆச்சுட்டு வாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கை கொடுத்த பொழுது அதை வாங்கி ஜபித்து நேரடியாக நான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் அந்த மேட்ரெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு தொகையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அட்வான்ஸ் கொடுக்க சொன்னாங்க சரி பரவாயில்லை நான் ஃபுல்லாகவே பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் இரவு ஒரு எட்டரை மணிக்கு வந்தால் போதும் நோட்டீஸ் ரெடியாக இருக்கும் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க அன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை நான் எல்லா இடங்களுக்கும் அதை கொடுக்கணும் சரியாக எட்டரை மணிக்கு அந்த கடைக்கு நான் போகிற கூடிய சூழ்நிலை உண்டாயிட்டு நான் கடந்து போனேன் அந்த கடைக்கு நான் போன பொழுது அந்த கடை மூடப்பட்டிருந்தது அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் நான் விசாரித்த பொழுது அவங்க சொன்னாங்க மத்தியமே அவங்க கடை மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அருமையான தெய்வ பிள்ளைகளை ஊழியத்தில் எனக்கு தொடங்கின முதல் அடி முதல் உபத்திரவம் அந்த இரவு ஏறக்குறைய ஒரு எட்டே முக்கால் மணிக்கு அது ரோடு என்று நான் பார்க்காமல் அந்த ரோடு ஓரத்தில் முழங்கால் படிட்டு என் சைக்கிளை அப்படியே பிடிச்சிட்டு நான் ஆண்டு நோக்கி நான் கதறியிருக்கேன் அந்த கதறல் கத்தர் கவனித்தார் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல நான் ஊழியம் தொடங்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு அடி ஆண்டவரே இதை நான் எப்படி தாங்குவேன் ஊழியத்துக்கு அழிச்சிருக்கீங்க நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் நீங்க தான் எனக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நடு ரோட்ல கூட நான் அழுது கடந்து போனேன் தெய்வ பிள்ளைகளே நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா என்னுடைய ஏரியாவுக்கு நான் வரக்கூடிய அந்த ஒரு வீதியிலே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஷட்டர் இழுத்து மூடுறாங்க ஏறக்குறையோ ஒம்பது மணிக்கு நான் நேரடியாக அவர்களுக்கு பக்கத்தில் நான் போய்ட்டு நின்ற பொழுது என்னோடு கூட அருமையான ஒரு சகோதரர் இருந்தார் அவருடைய பெயர் குமார் என்று சொல்லி அவர் உடனே ஓடிப்போய் அந்த பிரிண்டிங் ப்ரெஸில் இருக்கிற அந்த சகோதரரை பார்த்துட்டு சொன்னார் இவர் எங்களுடைய பிரதர் நெக்ஸ்ட்டு சண்டே சர்ச் ஓப்பனிங் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் நாங்கள் இப்படி கொடுத்தோம் பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு நோட்டீஸ் அச்சிட்டு கொடுக்கல எங்களை ஏமாற்றினார்கள் என்று சொன்ன பொழுது அப்போ அந்த சகோதரர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரவும் பகலும் இந்த இடத்துல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய வேலைகளை நாங்கள் நிறுத்திட்டு கடையை மூடிட்டு தூங்க போகிறோம் ஆனாலும் நீங்கள் ஊழியத்தை தொடங்க இருக்கிறதினால் உங்களுக்காக என்னால் ஒரு மணி நேரத்தை நான் செலவிட முடியும் அந்த மேட்ரு மட்டும் எனக்கு இங்கிலீஷில் மட்டும் கொடுங்க தமிழ் கன்னடத்திலே இப்போதுக்கு அதை அச்சிட முடியாது இங்கிலீஷ் என்று சொன்னால் உங்களுக்கு காலையில அஞ்சு என்று சொன்னார் என்னோட உள்ளத்துல மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று தேவன் அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார் அந்த வியாகுலத்தை தெய்வன் பார்த்தார் என் உள்ளத்துல இருந்த அந்த ஒரு துக்கத்தை கத்தர் பார்த்தார் கவனித்தார் அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் அதை அவர் கவனித்திருக்கிறார் ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது அவரே அந்த துன்பத்துக்கு நடுவில் நின்று அவனை விடுவிப்பார் கத்தர் விடுவித்தாருங்க அடுத்த நாள் காலை அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் அவர்களுடைய இல்லத்துக்கு போய் அந்த நோட்டீஸை என் கரத்தில் நான் பெற்றுக்கொண்டு அப்பொழுது அவரை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் இதற்கு தொகை நாளைக்கு சாயங்காலம் நான் கொண்டு வந்து உங்களுக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அருமையான அந்த சகோதரர் என்னை பார்த்து சொன்னார் நீங்கள் தொடங்கிற அந்த ஒரு ஊழியத்துக்கு இது என்னுடைய ஒரு சிறிய ஒரு காணிக்கையாக இருக்கட்டும் உங்களை தெய்வன் ஆசிர்வதி பார்வதர் நீங்கள் சந்தோஷமாய் போய் வாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே என் ஆண்டோருக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும் அப்படி எனக்கு தெரியல அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை ஆண்டவர் கைவிடலை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் எப்பொழுதும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மறந்தது கிடையாது இது போல ஊழியத்தில் அநேக தெய்வ பிள்ளைகள் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் பக்கபலனாக இருந்து நடத்தினது நிமித்தமாக உதவி செய்தது நிமித்தமாக தான் இவ்வளவு தூரம் பயணிக்க தெய்வன் கருவச் செய்திருக்கிறார் இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளை கத்தர் கவனிக்கிறார் அவர் மறந்து போல என்னை ஏமாற்றின சகோதரருக்கு என்ன நடந்தது தெரியுங்களா நான் ஊழியம் எல்லாம் தொடங்கி அந்த ஒரு அலைச்சலில் இருந்த பொழுது அந்த கடை பக்கமே நான் போகல கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு நான் போனேன் அந்த கடைக்கு போன பொழுது அந்த கடையில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் பார்த்து சொன்னார் தம்பி தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க நாங்கள் கடை மூடிட்டு போயிட்டோம் நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி பிறகுதான் எங்களுக்கு நாங்கள் அதை உணர்ந்தோம் செய்து நீங்கள் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னார் யார் உங்கள் கிட்டேருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாரோ அந்த நபருடைய கை அந்த மிஷினில் மாட்டிட்டு துண்டாயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் அவர் இருக்கிறார் இந்த கை துண்டிக்கப்பட்டிருக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீதிமான்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நீதிமான்கள் தேவன் நம்மை வேர் பிரித்திருக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையிலையும் தத்தளிக்க கூடாது மறந்து போயிடக்கூடாது ஐயோ கர்த்தரனை மறந்தார் என்று நாம் சொல்லவே கூடாது கர்த்தன் அமை மறக்க மாட்டார் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது ஒரு வசனத்தை நம் வாசிக்கலாமே அதாவது சங்கீதத்திலே தொண்ணூத்தி நான்காம் சங்கீதத்திலே ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று சொல்லி தெய்வப்பிள்ளையே அந்த வார்த்தை சொல்லுகிறது காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படியானால் அவர்தான் காதை நம்முடைய காதை தெய்வன் படைத்தார் அப்போ அவர் நம்முடைய சத்தத்தை நாம் எழும்பக்கூடிய அந்த ஒரு சத்தம் அவருடைய செவில விழாதா நிச்சயமாக விழும் நம்முடைய தேவனுடைய செவி நீதிமான்களுடைய ஜபங்களுக்கு எப்பொழுதுமே தரந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இறக்குரிய நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமை தனத்தில் இருந்த இஸ்ரோவேல் மக்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய செவில ஏறிற்று கர்த்தர் அதை கவனித்தார் அவர்களை விடுவிக்கும்படியாக மோசை என்ற ஒரு தெய்வ மனுஷனை கர்த்தர் அனுப்பினார் கவனித்து பாருங்க வனாந்திரத்தில் ஆகார் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய குமாரன் மடிந்து போகிறதை காண முடியாமல் அவள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தன்னுடைய தாகத்துக்காக நாவெல்லாம் வறண்டு போன நிலமிலே அவள் தேவனை நோக்கி கதறினாள் சத்தமிட்டாள் என் மகன் மடிந்து போகிறதை என்னால் காண முடியாது என்று சொல்லிக்காத அவள் ஏறெடுத்த அந்த ஒரு கூக்குரலின் சத்தம் கத்தருடைய செவில விழுந்திற்று கத்தர் அவளை கவனிக்கவில்லையா உடனே தேவன் பேசினார் அவளுடைய கூக்குரலை கத்தர் கவனித்தார் தேவன் உதவி செய்ய இறங்கினார் ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் ஜபிக்கும் பொழுது அருமையான தெய்வ பிள்ளைகளே தெய்வன் நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிறார் சில சமயங்களில் மனிதர்களிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அது என்ன தெரியுங்களா நம்ம அவங்கள கூப்பிடுவோம் நம்ம கூப்பிடுற சத்தம் அவங்க காதல விழாத மாதிரியே ஒரு பக்கமாய் அவங்க அப்படியே திரும்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நன்கு தெரியும் நாம் அவர்களை கூப்பிடுகிறோம் என்று சொல்லி ஆனாலும் நம்ம கூப்பிடுற சத்தம் அவங்க செவில விழாத மாதிரியே செயல்படுவார்கள் அவர்கள் பக்கத்தில் போய் அவர்களை தட்டி எவ்வளவு நேரமாய் நான் உங்களை கூப்பிடுகிறேன் நான் கூப்பிடுற சத்தம் உங்கள் காதில் விழலையா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம பக்கமாய் திரும்பி அவங்க பார்த்து சொல்லுவாங்க ஐயோ சாரி எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் கூப்பிடுற சத்தம் என் காதில் விழல அப்படின்னு வாங்க யோசித்து பாருங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட நம்முடைய சத்தத்தை கேட்கும் போது என் காதில் விழுந்தும் என் காதில் விழுல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க சிலருடைய செவிகள் செவிடாகவே இருக்கும் இன்றைக்கு இந்த நாட்கள்ல வைரலாக நிறைய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பரவிட்டே வருது ஏதேனும் ஒரு விஷயம் பரவுது அப்படின்னு சொன்னால் உடனே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு அனுப்ப முடியுமா அனுப்புங்க இது கடைசியாக எங்கே போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நாட்டுடைய பிரதான மந்திரிக்கு பிரைம் மினிஸ்டருக்கு இது போய் சேரணும் அது வரைக்கும் இந்த வீடியோவை வைரல் பண்ணிகிட்டே இருங்க அவருடைய செவிக்கு இதை கொண்டு போகணும் அவருடைய சிந்தனைக்கு இதை கொண்டு போகணும் அவருடைய கவனம் இந்த பக்கம் திரும்பணும் அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எத்தனை பேர் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது அப்படி அனுப்பும் பொழுது அது ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி ஜியோவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அதில் எத்தனை பேருக்கு லாபம் கிடைக்கிறது அது பிரைம் மினிஸ்டருக்கு ரீச் ஆகிறதோ ரீச் ஆகாமல் போகிறதா நமக்கு தெரியாது ஆனால் யோசிச்சு பாருங்க மக்கள் தங்களுடைய வேதனைகளை தங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது கூட காது கேளாதவர்கள் போல தான் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் ரொம்ப அழகாக தம்முடைய வசனத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார் காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ அருமையான தெய்வ பிள்ளையே அப்படியானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இக்கட்டுகளில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை கத்தர் விடுவிக்கிறார் விடுவித்து வந்திருக்கிறார் அதற்கு நீங்களும் நானுமே அதற்கு அநேக விதத்தில் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னொரு இடத்துல கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதாவது ஏசியாவுக்கு எழுதின புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ ரட்சிக்க கூடாதுபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதுபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் அழகாக சொல்லுகிறது தேவனுடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி அருமையான தெய்வ பிள்ளைகளே எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்க அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லையாம் அதே சமயத்தில் அவர்கள் கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதலுக்கு கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை அப்படியானால் தேவனுடைய செவி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு தரந்திருக்கிறது கத்தர் நம்முடைய கூப்பிடுதலை கவனிக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கத்தர் கவனிக்கிறார் இதைவிட இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க அதாவது ஏசியாவுக்கு எழுதின திருகண புஸ்தகத்தில் ஐசாயா சிக்ஸ்டி ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறுவுத்துரு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் பாருங்க அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா நாம் கூப்பிடுகிறதற்கு முன்னே அவர் நாம் எதற்காக நாம் ஆண்டோரை கூப்பிடுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறாராம் அடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர்கள் பேசும் நான் அதை கேட்பேன் கவனிப்பேன் கவனிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த கவனிப்புக்கு பிறகு என்ன இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக பதில் இருக்கிறது நிச்சயமாக ஒரு உதவி இருக்கிறது கவனிக்கிறவர் அப்படியே தூக்கி வீசி போகாமல் நாம் எதற்காக நாம் தேவனை கூப்பிட்டிருக்கிறோம் இந்த காலை நேரத்தில் நாம் தேவனை அழைத்திருக்கிறோம் எதற்காக இந்த மாதத்தின் முதல் தேதியிலே அவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை கற்றர் கவனித்து அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினாலே இந்த ஆறாவது மாதத்தின் அருமையான தெய்வ பிள்ளைகளே சகல நாட்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொள்வார் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறபடினாலே உன் இல்லத்தின் தேவைகளையும் உன் வேலையின் கையின் பிரயாசங்களையும் இந்த ஆறாவது மாதத்துக்கு உண்டான எல்லா உதவிகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் காரணம் என்ன என்று சொன்னால் அவர் முன்கூட்டியே அறிந்த தேவன் கர்த்தர் கவனிக்கிறார் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தேவ்சனமே நம்முடைய சபையிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சந்தித்த பொழுது பிள்ளைகள் அநேகர் இந்நாட்களில் வேலைக்கு போகிறார்கள் இந்த பிள்ளைகள் சொல்லுகிற சாட்சி தான் இது அது என்ன என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னோடு கூட வேலை செய்த நிறைய பேருக்கு வேலை போயிற்று ஆனால் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்ய எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கிறது எனக்கு தயவு கிடைச்சிருக்கிறது நான் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு முழு சம்பளம் கிடையாது அதில் ஒரு ஐம்பது சதவீதம் அல்லது அறுபது சதவீதம் அல்லது எழுபது சதவீதத்துக்கு தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது ஆனாலும் நாங்கள் வேலையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்க தேவன் தன் பிள்ளைகளை எவ்வளவு அழகாக கவனித்து வருகிறார் தம் பிள்ளைகளை அவர் கைவிடலை அவர் வெறுக்கலை இந்த நெருக்கடியான நாட்களில் நிறைய பேருக்கு நிறைய பாடுகள் இருக்குது நிறைய பேர் வேலைகளை எழுந்திருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேகர் இந்த சாட்சியாகவே சொல்லுகிறார்கள் அப்படியானால் தேவன் நம்மை எவ்வளவு அழகாக கவனித்து வருகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் மறந்து போயிடக்கூடாது அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கவனமுள்ள ஒரு தெய்வனாக இருக்கிறார் ஆகவேதான் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம படித்தோம் நீதிமான்கள் உடைய கூப்பிடுதலுக்கு நீதிமான் கூப்பிடும் பொழுது கற்ற கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார் இந்த எழுபது நாட்களில் எவ்வளவு ஆச்சரியமாக நம்முடைய தெய்வ நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதற்கு வேற யாரையுமே நம்ம சாட்சியாய் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்களும் நானும் தான் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் தெய்வ சமூகத்திலே நாம் இன்னும் ஆண்டவருக்கு நன்றியாக இருப்போம் தெய்வ நம்மை அழகாக நடத்துவார் ஆக அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நாம் கேட்ட இந்த வசனங்களின் படி தெய்வ சமூகத்தில் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுக்கும் கத்தர் நம்மேல் இருந்து கர்த்தனமை நடத்துவாராக கத்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படட்டும் ஆகவே இந்த வசனங்களை சொல்லி உங்களை வாழ்த்தி நான் முடிக்கிறதுக்கு முன்பதாக செபித்து நாம் நம்முடைய செய்தியை இந்த கூட்டத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன் வெகு சீக்கிரத்தில் நாம் எல்லோருமே நாம் சபையில் வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை செய்வாராக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலத்தை கடந்து தெய்வ பிள்ளைகள் ரொம்ப சீக்கிரமாக சபையிலே நாம் ஒன்றாக கூடி தெய்வனை ஆராதிக்கப் போகிறோம் என்ற அந்த நாட்கள் அந்த வார்த்தை நம்முடைய செவிகளில் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது தெய்வன் நல்லவர் மிக பெரிய ஒரு அற்புதம் காணத்தக்க சபையிலே தெய்வனை துதிக்கும் மடிக்கி தெய்வனம் எல்லோருக்குமே கிருபச் செய்வாராக முடிவுக்காக அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் எல்லோருமே நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு தலைகளை வணங்கி நாம் ஜபிக்கலாமே ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசிர்வாதமானே மகிழ்ச்சியானே இந்த நல்ல காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு புதிய மாதம் முதல் தேதியிலே நாங்கள் இதுவரைக்கும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய வசனங்களை கேட்கத்தக்க எங்கள் தெய்வனாகிய கற்றர் எங்களுக்கு பாராட்டி உம்முடைய அன்புக்காக ஸ்தூத்திரம் உடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் தரந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீர் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறீர் ஆமாண்டு உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய நாமம் தறிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய நாமத்திலே அழிக்கப்பட்ட பிள்ளைகள் உமைக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நீர் கைவிடாமல் அவர்களுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு தேவன் அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும் ஆனாலும் தேவன் அவைகள் மத்தியிலே இருந்து அவனை விடுவிப்பார் என்ற வசனத்தின்படி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த எழுபது நாட்கள் நாங்கள் கடந்து வந்ததான பாதைகளிலே நாங்கள் கடந்து வந்தோம் என் சொல்வதை பார்க்கிலும் நீர் எங்களை நேர்த்தியாய் வழிநடத்தி வந்தீராண்டோரே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளையும் நீர் செய்தீர் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் பாராட்டினீர் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று பக்தன் சொல்லுவது போல எங்கள் தெய்வனாகிய கற்றர் நீர் எங்களை நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வந்தீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஐயா அண்டவரே இந்த ஆறாவது மாதம் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஜனத்தை நீதிமான்கள் என்று பிரித்தெடுத்த உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசிர்வதித்து தங்கள் வியாகுளங்கள் அனைத்தையும் கற்ற நீக்கி சந்தோஷத்தில் நீர் முடிசூட்டி எழுபது நாட்களையே நாங்கள் கடந்துட்டோம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆறாவது மாதத்தில் இருக்கிற இந்த முப்பது நாட்கள் எங்களுக்கு பெரிதாக தோன்றாண்டு உர நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் காரணம் நீர் எங்களை கவனிக்கிறீர் இஸ்ரோ வேலை காக்கிற தெய்வன் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்கிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நீர் எங்களை காக்கிற தெய்வன் எங்கள் ஜபங்களை கவனிக்கிற தேவன் எங்களுடைய ஜபங்கள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியே புறப்படுகிறதற்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிறீஸ் எங்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கிறீஸ் நாங்கள் பேசும் பொழுது நீர் அதை கவனிக்கிறீர் அண்டு உரேன் உரே இந்த மாதத்தில் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா பிள்ளைகளையும் அண்டு ஒரே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபை பிள்ளைகளையும் எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களையும் நீர் அவனமாக அட விண்ணப்பங்களை கவனித்து அதற்கு வேண்டிய பதிலை கற்றுக் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த எழுபது நாட்கள் நாங்கள் கடந்து வந்த காரியங்களை பார்க்கிலும் இந்த லாக்டவுன் ஓப்பன் ஆன பிறகு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் நாங்கள் எவ்விதத்தில் பேச வேண்டும் எப்படி எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் எப்படி தேவன் அன்றுவரே உம்முடைய வசனத்தின் படி எங்களை வழி போகிறீர் என்பதற்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க மிக கவனத்தோடு நாங்களும் செயல்பட உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவதற்காக அப்போ நாங்கள் சிந்தைக்கிறோம் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை நீர் விசேஷமாய் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தி கத்தை நடத்துங்க லாக்டவுன் முடிந்து சபைகள் திறக்கப்படும் பொழுது இந்தியா முழுவதும் இருக்கிற சபைகள் ஒன்றாக இணைந்து ஆராதிக்கும் பொழுது இதற்கு பிறகு எங்கள் தெய்வனாகிய கத்தருடைய நாமம் எங்கள் தேசத்தில பெரிய அளவில் மகிமைப்படத்தக்க ஒவ்வொரு திருச்சபையையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நேர் மகிமையாய் பயன்படுத்துவதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நான் வரேன் விட சமூகம் மகிமையாக அத்தனை பேர் மேலும் இறங்கிட்டும் அப்பா ஆசீர்வதியும் அட கையின் பிரயாசங்கள் இல்லத்தின் தேவைகள் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள் படிப்புக்கு தேவையான எல்லா பண உதவிகள் ஒன்றும் குறையாதபடிக்கு நீர் நிறைவாக்கி கொடுத்து சந்தித்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கத்தக்கதாக நான் செபிக்கிறேன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தெய்வ தேவக்கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவை എന്ന ആത്മാവേ കർത്തരി സ്തോത്രി മുഴുവമേ പർുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി ആത്മാവേ കർത്തറി സ്തൂത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപവാരങ്ങൾ വരുവാതെ ആമ എ കർത്തരാവേശു കൃഷ്ണനുടേ കൃപയും പിതാവിയ ദൈവനുടേ അൻപും പരിസുത്ത ആവിയാരുടെ അനുയായികമും നം അനവരോടും സകലെ പരുസുത്തവാനോടും ദൈവ കൃപൈ സദാകാലമും തങ്ങിയപ്പമൻ ആമ கத்துறவங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக